வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுகிறேன் கும்பராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்க அப்படின்னா கும்பராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு எந்தவித சனி தாக்கங்களும் எந்தவித கெடுதலும் எந்தவித கெடுபலன்களும் இந்த வருஷம் ஃபுல்லாக சனியால் உங்களுக்கு வந்து கிடையாது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து சஞ்சாரிக்கிறார் பதினொன்றாம் இடத்துல என்ன கிரகம் இருந்தாலும் ஒரு பலம் சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமரும்போது சஞ்சரிக்கும் போது ரொம்ப பெரிய நன்மை அப்படிங்கிறது சொல்லலாம் எந்தவித தீய பலன்கள் கண்டிப்பாக கிடையாது நன்மை பலன்கள் மிக மிக அதிகம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு பலம் வாய்ந்த ராசிகளில் கும்பராசியும் ஒன்று அதாவது பார்த்திங்க அப்படின்னா கும்பராசிக்கு வந்து ஒரு நேர அமைப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் பார்த்திங்க அப்படின்னா கேது பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இல்லத்துக்கு வரார் அதாவது ராகு கேது பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வாக்கிய முறைப்படி பயிற்சி அடைகிறார் திருக்கணித முறைப்படி மார்ச் மாதத்தில் வந்து பயிற்சி அடைகிறார் இந்த பிப்ரவரி மாதத்தில் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கேது பன்னெண்டுலேருந்து உங்களுக்கு பதினொன்றுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஆறில் இருக்கிற ராகு அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறாரு பார்த்தீங்க அப்படின்னா ஆறில் இருக்கிற ராகு அப்படிங்கிறது யோகம் தரக்கூடியது ஐந்தாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு குழந்தைகளுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது சொல்லலாம் அப்போ அந்த குழந்தையோட ஹெல்த்து வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க பூர்வீக சொத்தில் எந்தவித பிரச்சனைகளையும் சந்திச்சுக்காதீங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் பூர்வீக சொத்தில் வந்து இப்போ வந்து பிரித்துக்கொள்வது இப்போ பூர்வீக சொத்தை வந்து பிரிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா யோகம் அப் அதிகமாக கிடையாது கும்பராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து ராகு புத்திரஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வந்து ராகு பகவான் பேர்ச்சி அடைகிறார் அப்போ அந்த ராகுக்கேது பயிற்சி இந்த ராகு பகவான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒரு பிப்ரவரிக்கு அப்புறமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மிதனத்தில் தான் இருப்பார் அப்போ மிதனம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கும்பத்துக்கு வந்து ஐந்தாம் இடமாக வர்றதுனால பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குழந்தைக்கு கொஞ்சம் ட்ரபுள்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் கொஞ்சம் இல்னஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து போகக்கூடியதுக்கு வந்து நீங்கள் நிறைய பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக ராகுக்கு மட்டும் பண்ணுங்கள் ராகுக்கு வந்து உளுந்து வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் ராகு வழிபாடு பண்ணலாம் நாகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வந்து மிக மிக விசேஷம் அது கும்பராசி என்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிலைகளில் வந்து இப்போ குரு பகவான் வந்து சஞ்சரிக்க போகிறார் பத்தாம் இடத்துல இருக்க குரு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது கூடுதல் பலம் அப்படிங்கிற சொல்லலாம் அதிசாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு வந்து மாலை அஞ்சு மணிக்கு வந்து சஞ்சரிக்கிறார் அதுவும் மே பத்தொம்போது வரைக்கும் பதிமூணு நாளிகை இருபத்தஞ்சு விண்ணாளிகை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருப்பார் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஒரு சற்று கூடுதல் பலம் இருபது சதவீதம் தான் அந்த பலம் கூடுதல் பலம் ஏன் இருபது சதவீதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிசாரத்தில் ஒரு கிரகம் வந்து சஞ்சாரிக்கும் போது கண்டிப்பாக அந்த அதிசார நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்மை பலனோ தீமை பலனோ அதிகமாக வந்து அதில் வந்து எடுத்துக்க முடியாது நன்மை பலனாக இருந்தாலும் ரொம்ப தான் செய்யும் தீமை பலனாக இருந்தாலும் தான் செய்யும் அது அது வந்து ஜோதிட சாஸ்திரத்துடைய ஒரு விதிப்பலன் அப்போ சஞ்சாரிக்கும் உங்களுக்கு தன்மை அதிசார நிலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு சற்று கூடுதல் பலனாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ குருவின் பலம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடைப்பட்ட மூன்று மாதம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டில் மார்ச் ஏப்ரல் மே கொஞ்சம் ஒரு கூடுதல் பலமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ராகு கேது பயிற்சியில் வந்து ஒரு ராகு வந்து ஆறுலேருந்து அஞ்சு வந்துடுறார் கேது வந்து பன்னெண்டுலேருந்து ப பதினொன்றாம் இல்லத்துக்கு வரார் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அது போன வருஷம் இருந்த மாதிரி தான் ராகு கேது பறிச்சாங்க ராகு உங்களுக்கு நன்மையை செஞ்சார் இங்கே வந்து இப்போ கே கேது அதிகமான நன்மைகளை உங்களுக்கு செய்வார் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ராகு கேது பயிற்சியை ராகு கேது பயிற்சியாக ஒரு வந்து ஒரு சமநிலையாக கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சமநிலையில நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் பதினொன்றாம் இல்லத்தில் இருக்கிறது நீங்கள் புதிதாக தொழில் துவங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற சொல்லலாம் திருமணமே ஆகாதவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மார்ச் ஏப்ரல் மே அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை வலுவாக எடுத்துக்கலாம் அது போக உள்ள இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டையும் கொஞ்சம் பலமாக எடுத்துக்கலாம் மற்ற மாதங்களையும் கொஞ்சம் இந்த மாதம் இந்த மார்ச் ஏப்ரல் மே வந்து கொஞ்சம் கூடுதல் பலம் மற்ற மாதங்கள் ஒரு கம்பேர் பண்ணும்போது ஒரு சற்று கம்மி தான் அதை கம்பேர் பண்ணும்போது மார்ச் ஏப்ரல் மேயே ஏன்னா அந்த வந்து உங்களுக்கு வந்து வலுநிலை அப்படிங்கிற சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஆகாத பெண்களுக்கு ஆகத்துக்கான வாய்ப்புகள் கும்பராசிக்கு வந்து மிக 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 அதிகம் திருமண நிலையில் இருக்க பெண்களுக்கு வந்து ஒரு மிக மிக யோகம் சொல்லலாம் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி தேர்ச்சி அமையதுக்கான வாய்ப்பு நம்ம சொல்லலாம் கண்டிப்பா நிச்சயமாக தொழிலதிபர்களுக்கு ஒரு யோகம் அப்படிங்கிறத சொல்லலாம் கும்பராசியில் வந்து அரசியலில் வந்து கும்பராசி இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா பதினொன்றாம் இல்லத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் அதில் பலம் சேர்க்கக்கூடிய கட்டத்துக்கு பதினொன்றாம் இல்லத்தில் கேது பகவானும் பேர்ச்சடையார் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் ஒரு ம உங்களுக்கு வந்து கும்பராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த இயரோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோவில் போனால் ஃபெப்ரவருக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் பார்த்திங்கன்னா இயரோடய எண்டிங்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பலமாக இருக்குது இருக்குது அப்போ கும்பராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறத சொல்லலாம் மெயினாக இதில் வந்து நான் மைனஸ் அப்படிங்கிறது நான் கருதுறது எது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து ராகு வர்றார் கண்டிப்பாக நிச்சயமாக பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ராகுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே பரிகாரம் கொடுத்துருக்கேன் நாகர வழிபாடு பண்ணால் போதும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கும்பராசிக்கு ஒரு யோகம் தரக்கூடிய ஆண்டு இது நான் சொன்ன அனைத்தும் உங்களுக்கு அப்படியே பழிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜோதிடமும் பலமாக இருக்கணும் உங்களோட ஜோதிடத்தோடைய இன்றைக்கி இருக்கிற ஜோதிடத்தில் இருக்கிற கிரக தசாபூத்திகள் உங்களுக்கு பலமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு கன்சல்ட் ஜோதிடரை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக பாருங்கள் அப்போ ஜோதிட நிலைகளில் உங்களுக்கு வந்து ஒரு கோச்சாரத்தில் வந்து இப்போ பலமாக இருக்குது இப்போ நீங்கள் ஜோதிட நிலையும் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் சமயத்துக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி அப்போ தசா புத்திகள் எனக்கு வந்து கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்குன்னா அந்த தசாநாதனை நான் வழிபாடு பண்ணி அதை உயர்த்தும் போது கண்டிப்பாக அந்த கோச்சார நிலையை உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் இப்போ நம்ம ஒரு பரிகாரம் செய்யணும் நம்ம வந்து நல்லா வரணும் அப்படின்னு நினச்சா அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு நமக்கு நேரம் வேணும்ல அப்போ கோச்சாரம் வந்து உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பலமாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் தக்க பரிகாரங்கள் செய்கிறதுக்கான ஆண்டா அந்த ஆண்டு அமையும் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை அதாவது உங்களுடைய நல்லதை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் பெருக்கிக்கிறதுக்கான ஆண்டா வந்து இந்த ஆண்டு அமையும் நிச்சயமாக ஒரு வலுவான கிரக நிலைகள் உள்ள ஆண்டாகவே இந்த கும்பராசிக்கு வந்து இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அமையுது இதை நல்லா பயன்படுத்திக்க காற்றுள்ள போதே தோற்றிக்கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டாக கும்பராசி என்பர்கள் மிக நேர்மையாக நல்ல விதமாக சக்திகளாக அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நல்லா இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக ஆசிர்வாதத்தோடு நல்லா இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பார்த்திங்க அப்படின்னா கும்பராசி என்பர்கள் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமாக அமையும் சிவபெருமானுக்கு வந்து பாலபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பிரதோஷ விலையில பாலபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக சிறப்பு வந்து அதிகமான பலன்களை வந்து பெருகி தரும் கண்டிப்பாக உங்களோட கிரக நிலைகளில் இருக்கக்கூடிய இப்போ ராகு மட்டும்தான் மைனஸ் அப்படின்னா அந்த ராகுவுடைய இன்னல்களை வந்து கண்டிப்பாக போக்கி தரும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு உங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஆண்டா அமையும் பிரதோஷ வழிபாட்டின் போது கண்டிப்பாக மறக்காமல் பாலபிஷேகம் செய்யுங்க சோமவாரத்தில் வந்து விரதம் இருக்க பாருங்கள் கும்பராசி என்பர்கள் சோமவாரத்தில் வந்து கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா பிரதோஷ வழிபாடு அன்றைக்கி திங்கக்கிழமை அன்றைக்கி பிரதோஷம் வந்துச்சுன்னா மிக முக்கியமாக கடைப்பிடிங்க கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் திங்கக்கிழமை தோறும் விஷயம் சிவனுக்கு செஞ்சுட்டு வாங்க பிரதோஷத்தின் போதும் எந்த வாரத்தில் எந்த கிழமை பிரதோஷம் வந்தாலும் சரி அதில் பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த வருஷத்தில் மூணு சனி பிரதோஷங்கள் வருது சனி பிரதோஷத்தையும் நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணும்போது சனி பிரதோஷ வழிபாடுகளில் வந்து கும்பராசி நண்பர்கள் கலந்துக்கங்க ரொம்ப மிக சிறப்பாக அந்த ஆண்டு அமையத்துக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நன்றி